ஹாய் ஹலோ ஃபேமிலி, 365 டேஸ் ஒர்க் அவுட் சேலஞ்ச் டே 145. ஓகே, அதாவது நேற்று நான் என்ன ஒர்க் அவுட் பண்ணேன்னா, ஒர்க் அவுட் பண்ணிட்டேன், ஒர்க் அவுட் பண்ணாமல் பட் அந்த 10 டேஸ் வாட்டர் ஃபாஸ்டிங்கில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். அது எப்படி ஃபெயில் ஆனேன், ஏன் ஃபெயில் ஆனேன், என்னால் முடியலன்ற வீடியோ நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த கவர் ஃபோட்டோவில் இருக்க அந்த வீடியோ தான், நீங்கள் அதை மறக்காமல் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எனக்கு தேவையில்லாத ஒன்று, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் நேற்று நான் வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு HID ட்ரைனிங் பண்ணேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேட்டில் ரோப், தென் பேட்டில் ரோப் பண்ணேன், அதை முடிச்சுட்டு பாக்ஸ் ஜம்ப் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு தம்பிள் ஸ்நாச், 15K தம்பிளில் ஸ்நாச் பண்ணேன், லைக் 40 seconds ஆன், 20 seconds ரெஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டு ரஷ்யன் ட்விஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு மெடிசன் ஸ்விஸ் பால் மேலே எல்போ பிளாங்க் ஹோல்ட் பண்ணேன், 40 seconds ஆன், 20 seconds, 5 rounds பண்ணேன். ரெஸ்ட் வந்து 120 seconds வச்சுக்கிட்டேன். ஓகே, டபாட்டா டைமர் யூஸ் பண்ணி, அந்த டபாட்டா டைமரோட லிங்க் வந்து நான் சொல்கிறேன், அதை நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே, இந்த 30 டேஸ் சம்மர் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இந்த லாஸ்ட் 10 டேஸ் நம்ம வாட்டர் ஃபாஸ்ட் போகலான்னு பார்த்தோம். வாட்டர் ஃபாஸ்ட் லிக்விட் ஃபாஸ்ட்டாக மாறிச்சு, லிக்விட் ஃபாஸ்ட் லைட்டாக சாலிடாக மாறிச்சு, அதுக்கப்புறம் முடியல, கிருகிருன்னு வந்துச்சு, பிரெயின் ஃபங்க்ஷனே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ஹெக்டிக் ஆகிட்டேன், மயக்கம் போட்டுலாம் உள்ள, என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரில, ஏன்னா செயல் எழுந்து போச்சு சோறு போடாமல். ஓகே, பிரெயின் வந்து சோறு போடுப்பான்னு கேட்டேன், சோறு போட்டு ஓடுறது உடம்புல, அதெல்லாம் அப்படி கேட்குறான். பட் அந்த கோலில் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம். பட் ஆனாலும் நமக்கான இலக்கு 365 நாள், அதாவது ஒரு வருஷத்து, இந்த வருஷத்தில் 366 நாள், அந்த ஒரு நாள் எனக்கு ரெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, பட் அதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சேலஞ்ச் இருக்குது அந்த 366 அந்த இடத்துல. 365 டேஸ் நான் ஸ்டாப் மூவிங் இருக்குது, நீங்களும் தொடர்ந்து இந்நாள் வரைக்கும் 145 நாள் இந்நாள் வரைக்கும் மூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால் தப்பே கிடையாது, டெய்லி ஒர்க் அவுட் பண்ணால் ஃபிட்டாக இருக்கேன், டைமுக்கு ரெஸ்ட் கொடுப்பேன், டைமுக்கு சாப்பிட்றேன், அளவாக சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், அல்டிமேட்டாக சாப்பிடுவேன், அல்டிமேட்டாக ஒர்க் அவுட் பண்ணுவேன். நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருந்தீங்கன்னா அளவாக சாப்பிடுங்க, அல்டிமேட்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ரொம்ப லோ வெயிட்டாக இருந்தீங்கன்னா அல்டிமேட்டாக வெயிட் ட்ரைனிங் பண்ணுங்கள், அல்டிமேட்டாக சாப்பிடுங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் உங்களுக்கு எதனா கமெண்ட்டில் டவுட் எதனா இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஓகே, இவ்வளோ நேரம் வீடியோ, இந்த வீடியோவையும், அதாவது அந்த வீடியோலேயும் நான் சொல்லியிருந்தேன், அந்த வீடியோவில் ஒரு கீ பாயிண்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் அப்போ தான் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு அந்த சேர வேண்டியது சேர்ந்தது அப்படின்னு இருக்கும். ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே ஓகே ஓகே, என்ன போட போகிறீங்க அப்படின்னு தெரியுமா? கீப் டூயிங். ஓகே, கீப் டூயிங் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கீப் டூயிங் அதில் ஒன்று சொல்லியிருப்பேன், சேம் கீப் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருப்பேன். அதையும் பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்து இங்கே போடுங்க, இல்லை இதையும் பார்த்தீங்கன்னா இதையும் சேர்த்து அங்கேயும் போடுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கீப் டூயிங் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, ஷுவராக ஹெல்ப் பண்ணுறேன், மேக்ஸிமம் வீடியோ மூலயமா ஹெல்ப் பண்ணுறேன். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் கோச் மதியா அஃபீஷியல் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ள டிஎம் பண்ணுங்கள், அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு முடிஞ்சால் ரொம்ப ஹெக்டிக்கான எதுனா ரிப்ளை பண்ணுறேன். மொபைல் நம்பர் வேணும், என்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னா, ஸோ பயோவில், இன்ஸ்டாகிராம் பயோவில் லிங்க் இருக்குது, டேப் பண்ணி ப்ளீஸ் கன்சல்டேஷன் கால் புக் பண்ணுங்கள், நான் உங்ககிட்ட பர்சனலாக பேசுகிறேன். அட் த சேம் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேறு எதனா இருந்தது, நீங்கள் மெயில் ஹேண்டில் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா trainermadhi@gmail.com அதுக்கும் மெயில் பண்ணுங்கள். ஓகே, கீப் மூவிங் கன்சிஸ்டன்ட்லி. ஓகே, பசிக்குது. ஆக்சுவலாக இந்த வீடியோ ஷூட் பண்ணது வந்து ஃப்ரைடே, நீங்கள் பார்க்க போகிறது நாளைக்கு காலையில். ஸோ அதனால் அப்பாவும் பசின்னு சொன்னார், சரி போயிட்டு ஏன்னா நான் சாப்பிட்டேன், எப்படி நான் விட்டேன் எல்லாமே அதில் இருக்குது, மறக்காமல் போய் அதை பாருங்கள். ஓகே, திரும்பியும் சொல்கிறேன், இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கீப் டூயிங் அப்படின்னு சொல்லி போடுங்க, வேறு சொல்கிறதுக்கில்ல. ஃபைனலி கோச் மாதிரி ஃபிட் தமிழா, கூல், லவ் யூ.